குழந்தைங்களுக்கு அது என்ன பண்ணுவாங்கன்னா, சாக்லேட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, மிட்டாய் சாப்பிடுவாங்க, கைகள் சுத்தம் இல்லாமல் வாயில் வச்சு சுவைச்சிருவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா, கிருமிகள் வயிற்றுல வந்து வயிற்று பூச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டு போகணும். வயிற்றுல பூச்சி இருக்கும், நாக்கு பூச்சி. அந்த நாக்கு பூச்சி சரியாகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இவங்க இந்த பூச்சி வந்து நிறைய ஆயிடுச்சு வயிற்றுல அப்படின்னாக்கா, அது மோஷன் வழியாக வெளியே போகும். அந்த குட்டி 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 குட்டியாக பூச்சி வந்து அந்த ஆசன வாயில் வந்து உட்காந்துட்டு அவங்களுக்கு ஏகப்பட்ட நமைச்சல் கொடுக்கும். இரவில் தூங்கும்போது தான் அதனுடைய வந்து கடுமையாக இருக்கும் அதனுடைய அரிப்பு. அந்த நமைச்சல் குழந்தைங்க தூங்கும்போது தன்னை எறியாமல் இந்த ஆசன வாயை சொரிஞ்சுக்குவாங்க. அந்த மோஷனில் வந்து குட்டி 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 குட்டியாக போகும். அப்படியும் ஒரு சில புழுக்கள் வந்து தங்கி பெரிய நாடா புழுவாக மாறிடும் வயிற்றுல. சரி, இந்த பூச்சி வந்து இதை வந்து பெருசாக ஆகிடாம அது சின்னதாக இருக்கும்போதே இதை நம்ம வந்து கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு முறை அப்படின்னாக்க, ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணும் அப்படின்னா, வேப்பம் கொழுந்து தளிர் இலைகள் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 மிளகு, ஒரு அரை ஸ்பூன் ஓமம், ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் வச்சு நல்லா மைய அம்மியில் அரைச்சிருங்க. அம்மியில் தாங்க அரைக்கணும். அம்மியில் அரைச்சா தான் நல்லா நைஸாக அரைக்க முடியும். அம்மியில் அரைச்சி அதை கொஞ்சம் வெந்நீர் தெளிச்சு அரைங்க. அரைச்சிட்டு அதை நல்லா வடிகட்டி பிழிங்க. பிழிஞ்சோன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வரும். அந்த 1/4 டம்ளர் அளவு அந்த நம்ம அரைச்ச சாறை என்ன செய்யுங்க, ஒரு கரண்டி காம்பை வந்து கேஸில் போட்டு பழுக்க வைங்க. பழுக்க வச்சு அதை எடுத்து அந்த மூலிகை சாறில் அப்படியே நினைக்கணும். நினைக்கும்போது ஒரு சவுண்டு, அந்த காஞ்ச கரண்டி இந்த இதுக்குள்ளே வரும். அதில் ஒரு 2 கல் உப்பு போட்டு கலக்கிட்டு அதை குழந்தைங்களுக்கு குடிக்க கொடுத்துருங்க. ஒரு குழந்தைக்கு 5 வயது குழந்தைக்கு 1/4 டம்ளர், அதற்கும் குறைந்த வயதுடைய குழந்தைங்களுக்கு 1 சங்கு பாலாடைன்னு சொல்லணும் இல்லையா, அந்த சங்கில் 1 சங்கு 1 பாலாடை கொடுங்க. கொடுக்கும்போது வயிற்று பூச்சிகள் கிருமிகள் வயிற்றில் தங்காமல் மோஷனில் வெளியாயிடும். அந்த அரைச்சிங்க பார்த்தீங்களா, அந்த புழிஞ்சோம் இல்லையா, அந்த சக்கையை கூட விடாமல் பெரியோர்கள் வாயில் போட்டு வெந்நீர் குடிச்சிடலாம். அது பெரியவர்களுக்கு மருந்தாகும். சாரை வந்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு அந்த பிழிந்த சக்கையை வேஸ்ட் ஆக்காமல் பெரியவங்க சாப்பிடலாம். அவங்களுக்கு வயிற்றில் கோளாறுகள் இல்லாமல் போகும். இதை தொடர்ந்து வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. அந்த வாரம் அந்த மருந்து கொடுத்தீங்க அப்படின்னாக்க, நான்வெஜ் தயவு செய்து கொடுக்காதீங்க குழந்தைக்கு. நான்வெஜ் கொடுக்காதீங்க அன்னைக்கு மட்டும். அன்னைக்கு ஒரு கஞ்சி பொங்கல் இந்த மாதிரி ஒரு மைல்டான உணவு கொடுங்க குழந்தைக்கு அன்னைக்கு மட்டும், சரிங்களா? இதை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க, குழந்தைங்களுக்கு வயிற்றில் பூச்சி தொல்லையே இருக்காதுங்க.